தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் பழந்தமிழ் மக்கள் வந்து நிலத்தை ஐந்து வகையாக பிரித்து அதன் வழியாக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்துனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதில் குறிஞ்சி நிலம் பற்றி தகவல்களை முதல் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முல்லை நிலம் முல்லை அப்படின்னு பார்க்கும்போதே அதனுடைய நிலப்பகுதி காடும் காடு சார்ந்த இடமுமாக காணப்படுகிறது இதனுடைய பெரும் பொழுது வந்து கார்காலம் கார்காலம் என்பது மழைக்காலம் சிறுபொழுது என்பது மாலை நேரத்தை குறிப்பதாக அமைந்திருக்கு கருப்பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா முல்லை நில மக்கள் காட்டாற்று நீரை தான் அருந்தியிருக்காங்க அங்கு வளரக்கூடிய மரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கொன்றை மரமும் காயா மரமும் அங்கே மரங்களாக அமைஞ்சிருக்கு பூ அப்படின்னு பார்த்தோன்னா முல்லை மலர்கள் தான் முல்லை திணைக்கு மலராக அமைஞ்சிருக்கு அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் அப்படின்னு பார்த்தோன்னா காட்டு கோழியும் மயிலும் விலங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா முயல் மான் போன்ற விலங்குகள் முல்லை நிலத்தில் அதிகமாக காணப்படுகிறது முல்லை நில மக்கள் உண்டு வந்த உணவு பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா வரகு சாமை இவை எல்லாமே வந்து சிறுதானிய உணவுகள் அதனால தான் சங்ககால மக்கள் வந்து உடல் வலிமையோடு வாழ்ந்திருக்காங்க முல்லைநில மக்களுடைய தொழில் பார்த்தோன்னா ஏறு தழுவுதலும் பசு மேய்த்தலுமாக அதாவது ஆணிரை மேய்த்தலும் அவங்களுடைய தொழிலாக அமைஞ்சிருக்கு அவங்களுடைய இசைக்கருவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பறை வந்து ஏறுகோட் பறையும் யாழ் வந்து முல்லை யாழ் பண் வந்து முல்லைப்பண் இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா திருமாலை தெய்வமாக வழிபட்டு வந்திருக்காங்க முல்லை நில மக்களை வந்து தோன்றல் ஆயன் ஆய்ச்சி அப்படிங்கிற பெயரால் வழங்கியிருக்காங்க இ இந்த மக்கள் வாழ்ந்த ஊருக்கு வந்து பாடி சேரி அப்படின்னு பெயர் வந்து வழங்கப்பட்டிருக்கு முல்லை நிலத்தினுடைய உரிப்பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமாக அமைந்திருக்கு அடுத்த நிலப்பகுதியை பற்றிய செய்திகளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்